அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் உங்கள் வீடியோஸை யாராவது எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் எப்படி பிறதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்டேட் வரும் கைஸ். ஏன்னா மறக்காம பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோஸை நம்ம வந்து போடுறோம். ஸோ அப்படிப்பட்ட வீடியோஸை ஈஸியாக வந்து அடுத்தவங்க எடுத்து அவங்க சேனலில் போட்டு அவங்கள வந்து காசு ஆக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் நான் இப்படி போட வீடியோஸை வேறு ஏதாவது யாராவது யூஸ் பண்ணுறாங்களா பிரதர், யூடியூப்பில் வேறு யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி காப்பி ரைட் அப்படின்ற டேப் உங்களுக்கு புதுசாக ஃபார்மாக இருக்கும். அதாவது உங்கள் வீடியோவை யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காப்பி ரைட்ஸ் அப்படின்றது இந்த டேப் வந்திருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னா யாருமே உங்கள் வீடியோ யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி டேப் வரும். ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யார் யார் எந்தெந்த வீடியோவை எப்பப்போ எந்தெந்த சேனலில் எவ்வளோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்றது அப்படின்னு எல்லாத்தையும் யூடியூப் உங்களுக்கு புட்டு புட்டு வச்சிடும். அதனால் எந்த காப்பிரைட் வீடியோ யாருக்குனாலும் நீங்கள் காப்பிரைட் கொடுக்கலாம். அதாவது இந்த வீடியோவை யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் காப்பிரைட் கொடுக்கலாம். எப்படி காப்பிரைட் கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காப்பிரைட் அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டால் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வியூஸ் பேருக்கு, எந்த சேனல் அப்படின்ற மொத்த டேட்டா பேஸுமே யூடியூப் கொடுத்துரும். ஸோ ஓகே, பி கேர்ஃபுல் கைஸ். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோஸே நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் முழு வீடியோஸே அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. யாரெல்லாம் எடுத்து போட்டிருந்திருக்கீங்களோ டோன்ட் வரி கைஸ், கூடி சீக்கிரம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ தேவையில்லாத உங்கள் சேனலுக்கு தான் பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணாதீங்க. யார் வீடியோஸும் எடுத்து வந்து போடாதீங்க. அவங்கவுங்க அவங்க எஃபர்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு போடுறாங்க. இப்படி எடுத்து போட்டு நீங்கள் சம்பாதிக்கணுன்றது நினைக்காதீங்க. உங்கள் ஓன் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ எல்லா நண்பர்களோட ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.